Gomukhasana எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டு காலையும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு காலை உள்ள போட்டதுக்கு அப்புறமா இன்னொரு காலை இதுக்கு மேலே ரெஸ்ட் பண்ண வைங்க. இந்த கோமுகாசனால முட்டி ரெண்டுமே ஒரே லைன்ல இருக்கணும். அந்த இருக்காத பட்சத்துல weight நிறைய தொடையிலயோ இல்ல கால்லயோ இருந்தா கொஞ்சம் சைடுல இப்படி இருக்கும். அது ডেইলি நால்பட நீங்க பிராக்டீஸ் பண்ணும்போது அது கரெக்ட்டா இந்த லைனுக்கு இருக்கும். ஏனா இது வந்து உங்க தொடைய அடக்கமா வெச்சுக்கும். உங்க இடுப்புக்கு ஒரு பர்టిక్యులர் ப்ராப்பர் ஷேப் கொடுக்கும். இது ஒரு பெனிஃபிட் இந்த கோமுகாசனால. இன்னும் என்ன பண்ணனும்னா உங்க ரைட் கையை மேலாப்ல தூக்கி பின்னாடி இந்த லெஃப்ட் கையை அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி வெச்சு ஒரு லாக் அடிச்சு கொஞ்சம் சின்ன மேலே பார்த்து ஸ்ட்ரைட்டா பார்க்கணும். சோ லாக் எப்படி இருக்கணும்னா இப்படி இப்படி இருக்கணும். சோ ரைட் இப்படி வந்தா லெஃப்ட் இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு லாக் ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆகலனா உங்க கை ஷார்ட்டா இருக்கு இல்ல கொஞ்சம் தடுசா இருக்கு பண்ண முடியலனா ஒரு சின்ன ஷார்ட் டவல் எடுத்துக்கோங்க இல்ல உங்க கர்சிஃப் எடுத்துக்கிட்டு ஒரு நுனியை நீங்க இந்த கையில பிடிச்சிட்டு இன்னொரு நுனியை இப்படி பிடிச்சு வெச்சுக்கலாம். இந்த மாதிரி வெச்சுக்கும்போது உங்க செஸ்ட்டை கொஞ்சம் ஸ்லைட்டா புஷ் பண்ணி இப்படி வைக்கும்போது கோமுகாசனா ரைட் லெக் ஃபர்ஸ்ட் கீழே பேஸ்ல பார்த்தோம், லெஃப்ட் மேலே இருக்கு. இது பாய், அதாவது ரெண்டு பக்கமும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம லெஃப்ட் சைட்லயும் எப்படி பண்ணலான்னு பார்க்கணும். ஸ்லோவா உங்க காலை ரிலீஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த லெஃப்ட் கால் கீழே போகும், அதாவது உள் பக்கமா போய் ரைட் கால் இதுக்கு மேலே வரும். இப்போ உங்க லெஃப்ட் கை மேலே, உங்க ரைட் கை பின்னாடி, மூச்சு உள்ள வெளியே, அண்ட் மெதுவா உங்க கைகளை நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் காஃப் மசிலில் ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். ஸோ நீங்கள் ஷூவோ ஹீலோ என்ன போட்டுக்கிட்டு போனாலும் உங்கள் காஃபில் வலி குறையிறதுக்கு கோமுகாசனம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.